புளி அவல் உப்புமா, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை வந்து நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து கழுவிட்டு அதை 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நான் ரொம்ப தின்னான அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் திக்கான அவல் எடுக்கதாக இருந்தால் தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல், நான் வந்து 3 வத்தல் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், இதோட தேவையான அளவுக்கு உப்பு. இதில் முக்கியமாக தேவைப்படுறது வந்து புளி. புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பை போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை வறுத்ததுக்கப்புறம் வத்தல் சேர்த்துக்கலாம், அதோட மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அவளுக்கு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம கழுவி வச்சிருக்க அவல் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். புளி அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. புளி அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை டின்னராக வச்சு கூட சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கலைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.